கரியரை பத்தி கச்சா முசல் பேசினாரு. கமலஹாசு கேட்ட உடனே அவர் எரிஞ்சு விழுந்துட்டாரு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் மணிகண்டன் இதே ஆபீஸ்ல எனக்கு அறிவும் பண்ணாரு. அறிவும் பண்ணும்போது ஒரு டேர ஒரு நடிகரை பத்தி கச்சா முசல் பேசினாரு. சரி நான் அதை வந்து மீடியாவில் பேசிடலான்னு பார்த்தா நேர் மாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம். இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் அனுபவத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒன்று சொன்ன ஒரு புரிஞ்சுங்க, அவ்வளவு சிக்கனம், சிக்கன் கிடையாது கஞ்சத்தனம். அதாவது தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது, சோறு கொடுக்க ஆள் கிடையாது, சேர் கிடையாது, ஆனாலும் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட நான் எத்தனை சீனில் வரேன், ஆ பட புள்ள வர்றேன். அந்த மாதிரி சோறே கொடுக்காம மூணு மணி தான் சோறு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்படி சொன்னார்ல சங்கம் சங்கன்னு, ஒரு சங்கத்துலேயும் அவர் கட்டுப்பாடு கிடையாது. அவர் தனியாக எடுக்கிறாரு, அவரை ஓடிடியில் வெளியிடுவார், தியேட்டரில் வெளியிடுவார். ஏன்னா யாருக்கும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ வந்து ஒரு சங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், எப்பா சங்கத்தில் நான் சம்பளம் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு விற்று கொடுப்பீங்களா? கிடையாது. எந்த சங்கமும் உங்களுக்கு வியாபாரத்துக்கு உதவவே உதவாது. அப்புறம் எப்படி இந்த தொழிற்சங்கங்கள் எப்போ செயல்பாடு இல்லாமல் போச்சுன்னு தெரியுமா? முத முதல்ல கமலஹாசன் டிஜிட்டல் மூவின்னு ஒன்று கொண்டாரு. அப்போ நான் சொன்னேன், கேட்ட உடனே அவர் எரிஞ்சு விழுந்துட்டார். என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மூவின்னு கொண்டாருங்க, நாளைக்கு எல்லா தொழிற்சங்கங்களும் இன்க்ளூடிங் பெப்சி கொலாப்ஸ் ஆயிருமே, வேலையெல்லாம் போயிருமே. நிறுத்துங்க, வேற பாயிண்ட்டு போங்க. அந்த மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் ஃபிலிம் வந்துருச்சு, அதனால் யாரும் எந்த சங்கமும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று வருது, நிறைய மீடியாக்காரர்களும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எதிர்காலத்தில் நடக்கவே நடக்காது. ஏன்னா ரெண்டு ராட்சச நிறுவனங்கள் இங்கே பெப்சியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் தெரியாது. நாளைக்கு போய் நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரா போய் கேட்டுங்க. ஏன்னா நிச்சயமா அந்த ரெண்டு நிறுவனங்கள் உள்ள வந்ததுன்னா அது மலமுழுங்கி மகாதேவன் திங்களங்கள் மாதிரி. ஏன்னா அங்கிருந்து ரெண்டு பேர் வருவாங்க. இப்ப இந்த புதிய தொழிற்சங்கங்கள் எப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி நம்மள வந்து கியூபி சிஸ்டம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதே மாதிரி. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றது இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி சிறிய தயாரிப்பாளர்கள் சோறு கொடுக்காம ஆனா பேசின தொகையை கொடுத்துட்டாருங்க. ஏன்னா அதெல்லாம் பாருங்க, ஒரு 50 குடும்பத்துக்கு வேலை கொடுத்தேன், படத்தை முடிச்சேன். இனிமேலுக்கு என்ன பண்ணணுமோ படத்தை பத்தி, அதுக்கப்புறம் யார் கையில எங்கன்னு கேக்குறது, இனிமேலாம் விற்கணும், பிசினஸ் பண்ணணும், ஓடிடி கொண்டு போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இன்னொரு படம் வரணும், இப்படிதான் ஒவ்வொரு படமும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். அதுமாதிரி காலையில நான் போனேன், பொள்ளாச்சி போய் இறங்கினேன். இறங்க உடனே குளிச்சுட்டு வாங்கினது, குளிச்சுட்டு வந்தேன். பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் ரெண்டு ஆப்பமும் டீயும் வாங்கி கொடுத்து டிஃபன் ஓவருங்கிட்டார். இல்லை இல்லை, இட்லி தோசை, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அவர் போதுமானார், போதும்ட்டேன். எத்தனை மணிக்கு? 8:30. ஆனால் சோறு கொடுத்து மூணு தான் சோறு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக வரும்போது ஏசியில் வண்டியில் ஏற்றி விட்டார். ஆமாம், இல்லை இல்லை, ஒரு தமாசான ஆளு. அது மணிகண்டங்கிறவர் முதல்ல அது சரவணன் தான் தெரியும். ஒரு டீசரை கொண்டு வந்தார். எங்க இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஆந்தேன்னு. எங்க ஆந்தன்னு அப்படியே முடிக்குமே, அந்த மாதிரி முடிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கரெக்ட் பண்ணி இப்போ கொண்டிருக்காரு. என்ன காரணம்னா, சிரிப்பதற்கான விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க சொந்த காசு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம். அப்போ அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறவங்கள நாம் என்ன செய்ய முடியும், சரி நாமளும் நடித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதே மாதிரி இந்த கதனை எங்க, அவர் தான் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணார். அதாவது ஏதோ கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னால் கூட இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இவர் தான் சார் கதாநாயகன் அப்படின்னு லாட்சி சொன்னாங்க. அப்படியா? ஏன்னா எனக்கு அவருக்கும் காம்பினேஷன் இல்லை. ஆனால் படத்தில் பார்த்தா எனக்கு ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குது. அதாங்க அதோடைய திறமை. எல்லாம் சோலோவாக க்ளோஸை க்ளோஸ் எடுத்து 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 அங்கங்கே ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி படத்தை ஆந்தன் முடிச்சிட்டாரு. நல்ல வேலை இவருக்கு இந்த டைட்டில் ப்ராப்ளம் வரல, இல்லாட்டி அது வேற ரொம்ப மாட்டிப்பாரு. நல்ல வேலை ஆந்தனி இன்னும் டைட்டில் வைக்கல.
அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தமாஷான ஆளு. ஆனா யாரையாவது பிடிச்சிருவாரு. அதாவது இந்த போலீஸ் செட்டப் வந்து வீடு ஒரு படைஞ்ச மங்களா தூசி ஃபுல்லா இருக்கு. அதாவது காக்கி பெண்ட்லயே இப்ப தூசி ஏறிட்டு அந்த அளவுக்கு பாருங்க. உண்மையிலே ஒரு பாரு, ஏன்னா குண்டக்க மண்டக்க கழுவிங்கிற ஒரே ஆளு பாலா தான். ஏ அவரு பாராட்டுறா, ஏன்னா அவருக்கு அடுத்த பக்கம் ஒரு சின்ன வேஷம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் வந்து நல்ல சம்பளம், இன்னைக்கு காலில இருந்து 6 மணிலிருந்து போனவன் இப்போ 6 மணி வரைக்கும் 12 மணிக்கும் வேலை ஆகிட்டாங்க. சம்பளம் நல்ல சம்பளம் கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி சீன்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வர்றது கிட்ட ஒரு முறை ஆச்சுங்க, அவ்வளோ ஹெவி டிராஃபிக்கு. ஆனால் சரவணன் வந்து இந்த படத்துக்கு பிஆரோ அவர் தான் எனக்கு அறிவிப்படுத்தி வச்சது. நாளைக்கு வரலன்னா ஏதாவது தப்பாக நினச்சிடுவாரு அப்படிங்கிறது தான் வந்தேன். ஆனால் ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரொமோஷன்களுக்கு வந்து நாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன் நீங்கள் இப்போ பாலாலாம் வந்து நான் சண்டையெல்லாம் கேட்டிருக்கேன், ஐயோ ஏங்க அப்படின்னு அவர் பார்த்தா சண்டை போடுற முடிஞ்சா இருக்காரு, என்னை விட கூட்டா இருக்காரு. அதனால இவ அதாவது இந்த இது என்னன்னா, இது ஒரு ஆரம்பம். இவர் ஏற்கனவே வேற ஒரு இடம் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு அதிகமாக காசு கொடுக்கணும் செலவாகும்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் தான் இப்படி சுருக்கிட்டாரு. ஆனா பிரசாத் ஸ்டுடியோல கூட இவ்வளவு கேமரா நான் பார்த்தது இல்லை. உண்மையிலேனா அதாவது அவர் தெரிஞ்சிருக்கு இப்பெல்லாம் எப்படி டிஜிட்டல் மீடியா தான் வந்து, அதாவது பேப்பர்ல எழுதிலாம் ஒன்றும் கிளிக்க போறது இல்லையே, இது எந்த ஊர்ல இருந்தாலும் பார்ப்பாங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ உள்ளின்னு போட்டாரு. அது ஒரு தைரியம் அவருக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சமீபத்தில் கூட 35 பேரை கூட்டு போயிருக்காங்க ஃப்ளைட்ல, போயிட்டு 10 பைசா கொடுக்கல, நாமமோ நாமம் ஆந்திராவுக்கு போய் கோவிந்தா கோவிந்தா எப்போ அவன் பணம் அனுப்பி நீ போறவங்க வேற கையில இருந்த காசு செலவு பண்ணிக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, வீட்டுல இருந்து போறதுக்கு எப்படி 500 ஆகும், ஆட்டோவே 500 நான் போனேன் எப்படி பேசுறேன். இல்ல என்ன காரணம்னா, எனக்கு அதை விட மீட்டருக்கு ஓடிட்டு இருக்கு. உண்மையில அதான் என்ன காரணம்னா, இங்க இருந்து 500 அதே 1000 போச்சு, 2000 தூரம்னா 1000 தூரம்னா 5000 தெரியாது, சுத்தமா பைசா இல்ல. போனவங்க பூரா பாவப்பட்ட ஜனங்க, உடனே கூப்பிடுற ஃபிளைட், ஏடா ஃபிளைட்ல போறதான் முக்கியம், துட்டு டப்பு நமக்கு எவ்வளவு கவர் வருதோ அதான் முக்கியம். பாவம் எல்லாரும் புலம்புறாங்க. அதனாலதான் வீடியோக்காரங்க, நம்ம மீடியாக்காரங்கள்ட்ட மட்டும் நான் பந்துக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க. ஃப்ளைட்ல போனா மட்டும் போதுமா? ஏன் ஃப்ளைட்ல ஏறவே இல்லையா? துபாய்க்கு போயும் அதே மாதிரி தான் ஆச்சு. நல்ல வேலை துபாய்க்கு போன சொன்னோன்னு எல்லாரும் தனித்தனி ரூபா போட்டாங்க, அது பாராட்டணும். அதான் பாவம் அந்த படம் ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக ஓடி போச்சு. அவர் ப்ரொடியூசர் அங்கிருந்து ஃபோன் பண்றாரு, என்ன ஃபோன் பண்றாரு, சார் எத்தனை பேரான வரட்டும் சார், என்கிட்ட நிறைய 1 கோடி ரூபா இருக்கு சார், இவன் எவ்வளோ சார், 100 ரூபாயா 100 பேரை கூட்டு சொன்னது, 75 பேரை கூட்டுறது, சண்டை போடுறாங்க. ஆகவே நான் மிரட்டேன்னு எப்போ நான் போய் மிரட்ட முடியுமா? சத்தியமா சொல்ற ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு, போட்டு கேட்டுவா. எவன் சொன்னாங்க நாயை கொண்ட, அந்த நாயை கொண்ட பேமெண்ட் யாருக்கு பேமெண்ட் தெரியல. ஆமா இல்லை 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 இல்லை, அதாவது நிறைய ஏற்பு செய்திகள் வந்துச்சு. இந்த பாக்யராஜர் கேட்டு வாருங்க, பாக்யராஜர் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்னா நான் அதை திட்டும்போது பாக்யராஜர் என்னுடைய குரு பாதிக்கப்படக்கூடாதுன்னு கேட்டேன். அனைய தப்பாக நினைக்காதீங்க, அவருக்கு நான் வயசு முத்துவேன், தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. போன பிறகுதான் 2-3 பேரை பத்திரிகாரங்க முகத்தை பார்த்தேன்னு, அதுக்கப்புறம் நான் பேசினேன், பேசுன உண்மைதான். யாரை கட்டுறவனுக்கு திருவர் போனாஜினா உனக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிமா அப்படின்ன பிறகுதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். யாரு? அங்கே துபாயிலேருந்து ஃபோன் பண்ணார், உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிவர்த்தி பண்ணுறேன்னு சொன்ன பிறகுதான் அதே பிஆர்ஓ எல்லாத்துக்கும் கேஷ் கொடுத்தாரு. அந்த பிஆர்ஓ இல்லை, கூட்டி போனவர் வேற ஒருத்தர் ஒரிஜினல் பிஆர்ஓ போட்டு கொடுத்தாரு. எதுக்குன்னா நம்ம வட்டாரத்துக்குள்ளேங்கிறனால சொல்கிற தூர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா கவர்னால என்ன இருந்தது, நியூஸ் கவர் பண்ணுறது, அதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் தான். நான் சொல்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போ படத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு நோட்டு கொடுத்தாங்கன்னா அது கன்வீனியன்ஸ் தான், பெட்ரோல் கன்வீனியன்ஸ் தெரியாது, நம்ம போர் அடித்தாலும் சரி 3 நேரம் உட்காந்து பார்க்குறோம், அதுக்கே அவன் 5000 விடுங்க. அந்த யோ கண்டென்ட் தந்தானே தமிழ் ஒன்று கிடைக்குன்னு சொல்கிறேன்,
அந்த ப்ரொடியூசரே மறுநாள் ஃபோன் பண்ணி சார் எப்படியோ எனக்கு ஆன்டி பப்ளிசிட்டி பண்ணி என் தியேட்டருக்கு ஒரு 600 பேர் வர வச்சிட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரே சொல்றாரு கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்கன்னு சொல்றாங்க. இது ஏன் ஓட்டிட்டு அவர் இருப்பாரு சேலத்துல ஒரு 10 இடத்துல போடுவாரு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி திருநெல்வேலியில போடுவாரு. இப்படி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா சினிமா பத்தி உனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி சினிமாவில் நிறைய நடிச்சிருக்கேன். ஏ சுத்துப்பட்டி 15 கிராமத்துக்கு நான் ஒருத்தர் வந்து என் தப்ப நீங்க மேலூர்ல ஒருத்தருக்கு ஷூட்டிங் போறேன் 3 நாள் நல்ல திருப்தியான கவனிப்பு நல்ல சம்பளம் நல்ல சாப்பிட போட்டீங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் கேட்டேன் சார் இதே கல்யாணம் அவர்த்து கேட்டேன் எப்படி சார் எப்படியா ஏங்க ரியல் எஸ்டேட்ல ஒரு 4 கோடி கிடைச்சிதுங்க அதில் ஒரு 50 இப்படி தள்ளி நான் எல்லா சுத்துப்பட்டிலும் எல்லா கிராமத்துக்கும் நான் தான் நாட்டாமேன் ஃப்ரீயாக போடுவேன் பார்க்கட்டும் இதே கட்டவுட்டத்தையும் அங்கே வைப்பேன். ரஜினி மாதிரி நானும் டான்ஸ் ஆடுறல இன்னும் ரஜினி மாதிரி கட்டவுட் வச்சு பார்க்குறாங்க இல்லை அந்த அது இரு அந்த கேஸ் இல்லை இந்த மேல குண்ட கண்ட கழிய விட நாட் அட்மிட்டட் இல்ல இல்ல அது வேற வச்சு இல்ல இல்ல நீ நல்லா கவனிக்கல. நான் வந்து முதல்ல ப்ரோ விமர்சனம் பண்ணேன் அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் எனக்கு நிறைய குறைய சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் பிளஸ்ஸாவே போயிட்டுருக்கு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு கதை எழுத்தாளர் இருக்கார் இல்லையா அவர் வந்து காமெடி எழுதுவார் வரலாறு எழுதுவார் இது அதே மாதிரி ஒரு நல்ல நாதஸ்வரத்துவம் ஷாவு மேளமும் அடிக்கணும் கல்யாண மேளமும் அடிக்கணும் அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக்கும் வாசிக்கணும். நான் அந்த மாதிரியான ஆள் இல்லை அது வந்து உங்களுக்கு மருதாணியுடைய அவசியம் உங்களுக்கு தெரியாது. முதல்ல மனைவி பேரில் நம்ம ஆசை வச்சுருக்கோங்கிறக்கான ஒரு அடையாளம். இன்னொன்று என்னென்னா வயசாகி போச்சு இந்த எலும் இந்த நரம்பு இந்த நகங்கள்லாம் கொஞ்சம் இத்து போன மாதிரி இருக்குது அது வந்து இதை போட்டோம்னாக்கா சரியாகுது அது என்னுடைய சொந்த அனுபவம். அதனால் 3 விட எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி ஏன் போய் பிக்கல எங்கள் தோட்டத்தில் உள்ள மருதாணி சக்குன்னு அப்படி அதனால் அது வந்து உடம்புக்கு நல்லது அதுவும் குறிப்பாக நான் கால் நகங்கள் கால் நான் போட்டிருக்கேன் பார்த்துங்க. அதனால அது அதுக்காகத்தான் நான் போட்டிருக்கேன் தவிர அழகுக்குன்னு வச்சாலும் சரிதான் இப்படி கை காட்டி சாமியார் அதான் சின்ன படத்தோட மரியாதை புரியாத நாங்க என்ன காரணம்னா இவரு கொடுத்த சம்பளத்தோட 4 பங்கு அதிகம் அதே மாதிரி அவங்க ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்க. ஆனா அதே சமயத்துல எனக்கு அந்த டேரக்டர் யாரு என்னங்கிறது எதுவுமே தெரியாது. ரெண்டாவது நான் அதை ஏங்க நான் 2 சீன் வந்திருக்கேன் 2 சீன்ல நான் ப்ரொமோஷன்ல வந்துட்டேன் அதுக்கே நான் அவங்களுக்கு வந்து செலுத்தி அடிக்கணும் எதுக்கு நான் மேடையில் ஏறணும். இன்னைக்கு அந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு இன்னும் இந்த படத்தை கூப்பிட்டாங்க இந்த இது இல்ல கூல் சுரேஷ் பேசினான்னு கேட்டேன். இல்ல 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 நான் அவங்கள நான் மதிக்கலன்னா நீங்க என்கிட்ட வந்து விமர்சனம் கேட்டிருக்க மாட்டேன். விமர்சனம் கேட்டியா இல்லையா இனிமே உனக்கு விமர்சனம் வேண மாட்டேமா அவரே வந்து ஃபைட்டர் இல்ல அவரே வந்து ஃபைட்டர் மாதிரி இருக்காரு ஏதோ உன்னோட நான் படம்னு பார்க்கவே இல்லையா இல்ல இல்ல அதாவது அந்த இதுல கண்டென்ட் இருக்குங்கிறது மட்டும் உண்மை. என்ன காரணம்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் யாரு கொலை பண்றாங்கிறது யாருக்கும் தெரியல அது மட்டும் நான் நடிச்ச சீன்ல இருந்து எனக்கு தெரியும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் கடைசியிலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா படம் பார்த்தப்பறம் தான் நான் என்ன ஏதுன்னு நான் சொல்ல முடியும். சும்மா எடுத்து எடுப்பில் நான் நடிச்சேங்கிறக்காக எல்லாம் ஆகாப கொஞ்சம் சொல்றதுக்கு நான் வந்து வெறும் நடிகை மட்டும் இல்லை நாளைக்கு விமர்சகர் அதனால அது அந்த கேள்விக்கு இங்கே இடம் இல்லை. நம்ம
இல்ல இல்ல அதெல்லாம் போய் இங்க இங்க வந்து தில்லு மில்லு பண்றது எல்லாருமே வடக்கன் தான். நீங்க எங்க இந்த ஏரியாவில கொலை நடக்கிறது திருட்டுங்கிறதுக்கு காரணமே வடக்கன்ஸ் தான். அது தெரியாம பேசாதீங்க, நீங்க டிஜிபி கேளுங்க. இல்ல இது யார் ஏமாத்தன, என்ன ஏமாத்தல, என்ன ஏமாத்தல, இல்ல என்ன ஏமாத்தல, நான் ஏமாறல, அதான் உண்மை. இந்த மியூசிக் டைரக்டர் பேச போறாரு, அவரு சட்டெல்லாம் வந்து ஃபாரின் சட்டு போட்டிருக்காரு, என்ன மியூசிக் பண்ணிருக்காருன்னு அவரே சொல்லுவாரு. வணக்கமா, நன்றி, வணக்கம்.